வணக்கம் வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அமேசான் எஸ் த்ரீ வெப் சர்வீசஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் பண்ண போகிறோம் பேசிக்காக வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் த்ரூவாக நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுவோம் பார்த்துட்டிங்கன்னா கோ டேடி பிக் ராக் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்மளுடைய வெப்சைட்டை வந்து வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து லைவுக்கு கொண்டு வருவோம் இப்போ இந்த த்ரீ பக்கெட்டில் என்னென்னா நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம் பட் இந்த ஸ்டோரேஜை வச்சுக்கிட்டு இதில் நம்மளுடைய ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டே வந்து லான்ச் பண்ண முடியும் பட் அது வந்து ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா அந்த கண்டென்ட்லாம் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகாது ஜஸ்ட் வந்து சிம்பிள் ஹெச்டிஎம்எல் தான் நம்மளால பண்ண முடியும் ஸோ இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு பாப்புலர் ஒரு ஆக்டருடைய ட்ரைலர் வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் அந்த வெப்பேஜை வந்து அக்சஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ட்ராஃபிக் இஷ்யூஸ் வரும் கண்டிப்பாக வந்து அந்த வெப்சைட் வந்து ஷட் டவுன் ஆகக்கலாம் இல்லை வந்து சரியாக வந்து சர்வீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை அமையலாம் அப்போது இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு பப்ளிக்ல வந்து ஹியூஜ் ரெக்வஸ்ட் வரும்போது ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ இது வந்து அந்த அந்தளவுக்கு வந்து ஈஸியாக ஸ்கேல் பண்ணிக்க முடியும் த்ரீ பக்கெட்டை வந்து டைனமிக்காக அந்த ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணும் ஸோ இதுதான் வந்து இதில் பெரிய அட்வான்டேஜ் சரி இப்போது நம்ம ஹேண்ட்ஸ் ஆனால் எப்படி வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் த்ரீ பக்கெட்டுக்கு போயிடுங்க அங்கே நீங்கள் வந்து ஒரு த்ரீ பக்கெட் க்ரியேட் பண்ணுங்கள் நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் செஷனில் நான் ஒரு பக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த பக்கெட் நேமை காப்பி பண்ணிக்கிறேன் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதே நேமில் நான் இன்னொரு பக்கெட் நேம் க்ரியேட் பண்ண முடியுமா முடியாதான்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் க்ரியேட் பக்கெட் ஸோ அதில் வந்து என்னுடைய ப்ரீவியஸில் நான் கிரியேட் பண்ண அதே பக்கெட் நேம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் பக்கெட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்போ என்ன ஏன்னா பக்கெட் நேம் வித் சேம் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பக்கெட் நேம் மட்டும் கிடையாது இதே மாதிரி மேபி ம பல பேர் வந்து டிஃப்ரெண்ட் நேமில் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ வந்து இது வந்து கம்ப்ளீட்லி யூனிவர்சல் நேம் ரைட்டாக நீங்கள் கிரியேட் பண்ண அதே நேமில் என்னுடைய அக்கௌண்டில் நான் கிரியேட் பண்ண முடியாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படி கிடையாது ஸோ பக்கெட் நேமுங்கிறது குளோபலி யூனிக் சரி இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு பக்கெட் நேம் கிரியேட் பண்ண போகிறேன் மை வெப் ஹோஸ்டிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு கொடுத்துக்கறேன் ஸோ நான் வந்து பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ்ன்னு கொடுத்துக்குறேன் காரணம் என்னன்னா நான் வந்து என்னுடைய வெப் பேஜை வந்து பப்ளிக்காக வந்து லான்ச் பண்ண போகிறேன் அப்போ பிளாக் ப ஆல் பப்ளிக் ஆக்சஸ்ங்கிறது காமன் அடுத்து நான் அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும் எதுக்குன்னா நான் வந்து பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துருக்குறேன் யார் வேணாலும் என்ன பண்ண முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் இது அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா பக்கெட் வருஷனைங்களை நான் ஹேண்டில் பண்ண போகிறதுல டைரெக்டாக பக்கெட் கிரியேட் பண்ண போகிறேன் இப்போது மை வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கிற பக்கெட் கிரியேட் ஆகிடுச்சு ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணணும் ஸோ அப்லோட் ஆட் ஃபைல்ஸ் ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏரர் டாட் ஹெச்டிஎம்எல் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அப்லோட் பண்ணப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதில் நான் வந்து பப்ளிக் ஆக்சஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன் இந்த ஆப்ஜெக்டை உடைய யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பேஸ் பண்ணி செக் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அக்சஸ் டினாய்டு அப்படின்னு வருது ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய பக்கெட் ஆல்ரெடி பப்ளிக் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபைல் எதுவுமே பப்ளிக் கிடையாது அப்போ அதுக்கு வந்து நான் பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்கணும் ஸோ உங்களுடைய கன்சோலுக்கு போங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேக் பப்ளிக் ஓகே கொடுத்துருங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது எரர் டாட் ஹெச்டிஎம்எல் அதை ஓப்பன் பண்ணுங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுவும் என்ன பண்ணுங்கள் மேக் பப்ளிக் கொடுங்க ஸோ ரெண்டுமே வந்து இப்போ வந்து பப்ளிக் ஆக்சஸில் இருக்குது இப்போ திரும்பவும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியும் பட் நீங்கள் பார்க்கும்போது இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பக்கெட் நேமு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ பக்கெட்டோடைய என் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் அட் ஹெச்டிமில் ஒர்க் ஆகுது பட் இதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வெப் ஹோஸ்டிங்காக நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஎன்எஸ் நேம் டொமைன் நேம் சர்வன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஏன்னா இப்போ வந்து ரொம்ப டைரக்டாக நம்ம ஹெச்டிடிபி கூட அக்சஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பக்கெட்க்கு போங்க ஃபஸ்ட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு ஸோ உங்கள் பக்கெட்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கீழே வாங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒ ஒரு செக்ஷன் என்னென்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா எடிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை எனேபிள் பண்ணணும் எனேபிள் பண்ணும்போது கேட்கும் ஹோஸ்டிங் ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக இல்லை நீங்கள் ஜஸ்ட் வந்து ரீடைரக்ட் பண்ண போகிறீங்களா ரெக்வஸ்ட்டை மட்டும் ரீடைரக்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும் ஸோ நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ஹோஸ்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இன்டெக்ஸ் டாட் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஃபைல் கொடுக்கணும் இல்லைனா உங்களுக்கு ஏரர் வரும் ஏரர் டாட் ஹெச்டிஎம்எல் ஸோ இந்த ரெண்டு ஃபைலும் நீங்கள் கொடுத்துட்டு இப்போ இங்கே ஏதாவது நீங்கள் பாலிசி ரூல்ஸ் டிஃபைன் பண்ணோன்னா கொடுக்கலாம் ஸோ இது லேட்டராக நம்ம பார்க்கலாம் இது வந்து ஆப்ஷனல் அதாவது வந்து ரீடைரக்ட் ஆகும்போது எப்படி வந்து உங்களுடைய ரெக்குவஸ்ட்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா பாலிசியுமே நீங்கள் கொடுக்கலாம் இது சம்மந்தமான லேர்ன் மோரில் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு இது போதுமானது ஸோ சேவ் சேஞ்சஸ் நீங்கள் ஒன்ஸ் சேவ் சேஞ்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங்கை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் ஆகும் மை வெப் ஹோஸ்டிங் டூ ஜீரோ டூ ஒன் அப்படிங்கிறது பக்கெட் நேம் எஸ் த்ரீ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டொமைன் நேமாக இருக்கும் இப்போது நீங்கள் இந்த ரெண்டு யூஆர்எலில் வந்து கிளியராக நோட் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து நான் டேரெக்டாக அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணும்போது பக்கெட் நேம் அதுக்கப்புறம் என் பாயிண்ட்டு அப்புறம் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இது வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுற மாதிரி பட் கீழே இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா மை வெப் ஹோஸ்டிங் எஸ் த்ரீ வெப்சைட் யூஎஸ் ஈஸ்ட் ஒன் அமேசான் ஏடபிள்யூஎஸ் டாட் காம் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இது பார்த்துட்டிங்கன்னா இண்டெக்ஸ்ட் ஹெச்டிஎம்லோட அந்த ஃபைலை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் லான் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இது வந்து ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணிக்க ஹோஸ்ட் பண்ணி ஒரு டொமைன் நேம் எடுத்திருக்கீங்க ரைட்டாக இது ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா சிம்லராக தான் ஒர்க் ஆகும் பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து நிறைய ரெக்வஸ்ட்டு ஹேண்டில் பண்ணும் போது ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ரைட்டாக இப்போ ஃபைனலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிட்டோம் ஹெச்டிஎம்எல் பேஜ் ஒர்க் ஆகுது ஸோ இந்த யூஆர்எல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த டேரெக்டாக ஓப்பன் பண்ண யூஆரில் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதுவும் யூஸ் பண்ணலாம் பட் இதுதான் பெஸ்ட் ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஒருவேளை நீங்கள் ஒரு டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டொமைனை இதை கூட நீங்கள் மேப் பண்ண முடியும் இப்போ டப்ளியூட்யூ டாட் மாணவன் லேர்ன் கோட் அப்படின்னு ஒரு டொமைனை வாங்கிட்டு இந்த யூஆர்எல் கூட நீங்கள் மேப் பண்ணலாம் இதெல்லாம் ஃப்யூச்சராக நீங்கள் அட்வான்ஸாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் பட்டு இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் இமீடியட்டாக லான்ச் பண்ண முடியும் அமேசான் எஸ் த்ரீயில் மாணவன் லேர்ன் கூட நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் எல்லாமே வந்து தமிழில் கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டியாக வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் போயிட்டு ஒரு பாப்புலரான ஒரு யூடியூபர் டெக்னிக்கலாக என்ன விஷயங்கள் வந்து பேசுகிறாரோ அதே விட பெஸ்ட்டாகவே நம்ம வந்து வேர்ல்ட் கிளாஸ் வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ எந்த விதத்துலையுமே வந்து டெக்னாலஜி வைஸ் நம்ம எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது ஜஸ்ட் நம்ம வந்து லாங்குவேஜ் மட்டும்தான் ஸ்விச் பண்ணுறோம் இங்கிலீஷ் பதில் தமிழில் டீச் பண்ணுறோம் ஸோ நம்ம லாங்குவேஜில் படிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் புரிகிற மாதிரி இருக்கும் இப்போ க்ளவுடை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு புரியாது அந்த டெர்ம்னாலஜியில் அது எந்த அளவுக்கு நம்மளால் வந்து தெளிவாக சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து ஃப்ரீ அண்ட் பெய்டு கோர்சஸில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ நீங்கள் ஏடபிள்யூஎஸ் வந்து பேஸ் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் Beginner இந்த யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வந்து இந்த இதில் லாகின் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து நீங்கள் வந்து படிக்கலாம் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போகும்போது உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க இங்கே நீங்கள் தேவையானது சீக்வன்ஸை படிச்சுட்டு போகலாம் இன்னும் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் கூடிய சீக்கிரம் இன்னும் வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஆஃப் டுட்டோரியல்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ் ஏதாவதுனா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க் யூ கைஸ்